வணக்கம் மாணவர்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. சென்ற காணொளியில் இலக்கிய வகை சொற்களின் வகைகள் இரண்டை பார்த்தோம். அதாவது இயற்சொல், திரிசொல் இவற்றிற்கான வினா விடைகளை பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக திசைச்சொல், வடசொல் ஆகியவற்றிற்கான வினா விடைகளை பார்க்க உள்ளோம். வினா எண் ஒன்று, திசைச்சொல் என்றால் என்ன? திசைச்சொல் என்றால் என்ன? இந்த வினாவிற்கான விடை, தமிழ்நாட்டை சுற்றியுள்ள, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பிற பகுதிகளில், மற்ற பகுதிகளில் இருந்து தமிழில் வழங்கும் சொற்கள், தமிழ் மொழியில் வழங்கப்படக்கூடிய சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். அதாவது நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பிற பகுதிகள், பிற ஊர்களிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். இந்த திசை சொற்கள் இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வரி விட்டுட்டு வினா எண் இரண்டு, திசை சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. அதாவது திசை சொல்லுங்கிறது எதெல்லாம் திசை சொற்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் கொடுக்கணும். இந்த வினாவிற்கான விடை பாருங்க, பண்டிகை. அதாவது திசை சொற்கள் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் வழங்கப்படக்கூடியது ஒவ்வொரு ஊர்லேயும் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழ் மொழியில் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா திருவிழா. பெற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில். நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள என்ன சொல்லுவோம் அப்படின்னா பசு. அசல், அசல்ங்கிறது என்னன்னு சொல்லுவோம், மூலம். அடுத்ததாக கேணி, கேணின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிணறு. இதெல்லாம் அந்த பண்டிகை, பெற்றம், அசல், கேணி அப்படிங்கிறதெல்லாம் திசை சொற்கள். அது தமிழ் மொழியில் எப்படி வழங்கப்படுகிறதுன்னு பாருங்க, திருவிழா, பசு, மூலம், கிணறு, இந்த மாதிரி வழங்கப்பட்டு வருகின்றது. சரி மாணவர்களே, இதற்கப்புறம் ஒரு வரி விட்டு வினா எண் மூன்று, வடசொல் என்றால் என்ன? வினாவை மீண்டும் பார்ப்போம். வடசொல் என்றால் என்ன? இந்த வினாவிற்கான விடை, வடமொழியான, அதாவது வடக்கிலிருந்து வந்த மொழியான, வடமொழியான சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள், சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்து வழங்கப்படக்கூடிய சொற்களை வட சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவை திரிந்தும் திரியாமலும் தமிழ் மொழியில் வழங்கப்படும். அதாவது திரிந்தும்னா மாறுபட்டும், அல்லது மாறாமலே வடமொழியில் எப்படி வழங்கிட்டு வராங்களோ அதே போலவே தமிழ் மொழியிலும் வழங்கப்படக்கூடியது தான் வடசொல் அப்படின்னு சொல்லுவோம். இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வரி விட்டு வினா எண் நான்கு, வடசொல்லுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. நம்ம வடசொல்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு எடுத்துக்காட்டுகள் நம்ம இப்போ கொடுக்கணும். இந்த வினாவிற்கான விடை பாருங்க, சர்க்கார். சர்க்கார்னா அரசு அப்படின்னு தமிழில் சொல்லணும். அடுத்ததாக புஷ்பம், புஷ்பம்னா தமிழ் மொழியில் மலர். அதற்கு அடுத்தது தினம், தினம் அப்படிங்கிறத தமிழில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா நாள். அடுத்ததாக ஜலம், ஜலம்னா தண்ணீர். இதில் பார்த்திங்கன்னா தினம், தினம்ங்கிறத நம்ம தினம் தினமும் அப்படின்னு அப்படியே வடமொழியில் இருக்கிறத தமிழ் மொழியில் அப்படியே பயன்படுத்துவோம். சர்க்கார் அப்படிங்கிறத கூட பயன்படுத்துகிறோம். அதனால் திரிந்தும் திரியாமலும் தமிழ் மொழியில் வழங்கப்படக்கூடிய சமஸ்கிருத சொற்கள், வடக்கிலிருந்து வந்த, வடமொழியிலிருந்து வந்த சமஸ்கிருத சொற்கள் தமிழ் மொழியில் திரிந்தும் திரியாமலும் வழங்கப்படும். அதற்கு பேர் வடசொல். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.